தொழில்கள் அனைவருக்கும் தொட்டனை தூரமான இருக்க நீங்கள் நண்பான வணக்கங்கள் தொழிலே நீங்கள் பார்த்துருக்கேன் இந்த குட்டி பேஸ்கட்டுக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாம் நாளை அடியில் பதிமூணு ஒயர்கள் வெள்ளை நிறத்தில் எடுத்திருக்கேன் பேஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்திலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அடியில் வந்துட்டு குச்சி சொரியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாவல் பழ நிறத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு வரிசைகள் பின்னிருக்கேன் திரும்ப பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் ஏழு வரிசைகள் பின்னிருக்கேன் ஆறு வரிசைகள் வெளியே தெரியும் ஒரு வரிசை வந்து நம்ம மடித்து உள்ளே சொறியாச்சு இப்போ கைப்பிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒயரில் வர உருட்டு கைப்பிடி தான் வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று அடியில் மூணு ஒயர்கள் எடுத்திருக்கேன் இப்போது சாமந்திப்புக்கு ஒரு அடியில் ஒரு ஒயர் உள்ளுக்குள்ளே ஃபினிஷிங் பாருங்கள் இப்போ கைப்பிடிக்கு வந்து ஒயரை வந்துட்டு நான் திருக்கவும் இல்லை எதுவும் இல்லை அப்படியே டைவெர்ட் பண்ணி சொருகியிருக்கேன் முடிச்சியும் போடலை இப்போ பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கேன் இல்லையா இந்த ஒயர் வந்துட்டு எந்த மாதிரி டைவெர்ட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கூடைகள்லாம் பின்னிட்டு நம்ம எல்லாம் திருகும்போது இல்லை பெரிய குடையும் பின்னிட்டு முடிச்செல்லாம் போடும்போது சின்ன குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா கையை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கீறும் இல்லையா அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் முடிச்சு வச்சுருக்குறேன் இதுக்கு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் சின்ன குழந்தைங்களும் இதை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வச்சுட்டு கூட விளையாடலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பேஸ்கட் டபுள் கலரில் பின்னிருக்கு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கலர் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இன்னொரு கலர் பாருங்கள் ப்ளைனாக பின்னிருக்காங்க ரெண்டுமே ஒரே அளவு தான் ஒரே ஹைட்டு தான் ஒரே நாட்டு தான் ஆனால் வந்து ஒயருக்கு ஏற்ற மாதிரி ஹைட் வந்து நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் வருது அதுவும் இல்லாமல் கைப்பிடி வந்துட்டு இதில் லாங்காக இருக்குது இது வந்து அஞ்சாவது நாட்டில் வச்சுருக்குறாங்க மேலேருந்து சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கேருந்து பார்த்தாக்கா இந்த கார்னர்லேருந்து மூணாவது நாட்டு வச்சிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு இப்படி சென்டர் பண்ணியிருக்காங்க சென்டரில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஏழு நாட்டு வரும் சேம் அதே தான் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆனால் வந்துட்டு மூணாவது நாட்டில் கைப்பிடி வச்சுருக்கேன் அதனால் வந்துட்டு இந்த கூடைக்கே இந்த கைப்பிடி உயரம் வந்துட்டு போதுமானதாக இருக்குங்கிறதுனால இந்தளவு நான் சூஸ் பண்ணி அழகாக வச்சாச்சு பாருங்கள் இதுக்கு வந்து சென்டரில் வந்துட்டு ஃப்ளவர் கொடுத்தாச்சு இந்த பேஸ்கட்டுக்கு ஹோலாகவும் இது வந்துட்டு சென்ட்ராக இருக்கும் கை பிடிக்கும் சென்ட்ராக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போது ரெண்டு பேஸ்கட்டுமே ரொம்ப அழகாக இருக்குது ஒரே கலரில் இருக்க பேஸ்கட்டும் நல்லாயிருக்கு ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டியில் இருக்க பேஸ்கட்டும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி பேஸ்கட்டில் நீங்களும் போட்டு அசத்துங்க நன்றி தோழிகளே